இன்றைய முக்கிய செய்திகள். 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு ரத்து. அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சமையல் எரிவாயு விலை ஒரே மாதத்தில் 100 ரூபாய் உயர்வு. இல்லத்தரசிகள் கடும் கண்டனம். தமிழகம் முழுவதும் குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கம். வேலைக்கு செல்வோர் மாணவர்கள் தவிப்பு. காங்கிரஸ் தலைமைக்கு மட்டுமே சேவகம் செய்த நாராயணசாமி ஆட்சி புதுச்சேரி மக்களின் கனவுகளை தகர்த்து விட்டதாக மோடி புகார். வணக்கம். வணக்கம். 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் தேர்வு ஏதுமின்றி தேர்ச்சி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக நடப்பு கல்வியாண்டில் 6 மாதங்களுக்கு மேலாக பள்ளிகள் திறக்கப்படாமல் மூடி வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 19 தேதியும், 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு இம்மாதம் 8 தேதியும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. 12 வகுப்பு மாணவர்களுக்கு மே 3 தேதி பொதுத் தேர்வு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், 10 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் சட்டப்பேரவையில் இன்று 110 விதியின் கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்த முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி, 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் முழு ஆண்டு தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகள் ஏதுமின்றி தேர்ச்சி வழங்கப்படுவதாக கூறினார். 2020-21 கல்வியாண்டில் 9 மற்றும் 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் முழு ஆண்டு தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகள் ஏதுமின்றி தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவது குறித்த மதிப்பீட்டு நெறிமுறைகளை அரசு விரைவில் வெளியிடும் என்றும் எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். 110 விதியின் கீழ் மற்றொரு அறிக்கையை வாசித்த அவர், தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயது 59 லிருந்து 60 உயர்த்தப்படும் என்று கூறினார். அரசு பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது தற்போது அமலில் உள்ள 59 என்பது 60 வயதாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயதை 58 லிருந்து 59 உயர்த்தி கடந்த மே மாதம்தான் எடப்பாடி திரு பழனிசாமி உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஒரே மாதத்தில் 100 ரூபாய் உயர்ந்துள்ளது இல்லத்தரசிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதை காரணம் காட்டி, கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தி வருகின்றன. அதே சமயம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை கடந்த 4 தேதி 25 ரூபாயும், அதன்பின் 15 தேதி 50 ரூபாயும் உயர்ந்த நிலையில், இன்று சிலிண்டர் ஒன்றிற்கு 25 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 785 ரூபாயில் இருந்து 810 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சிலிண்டரின் விலை ஒரே மாதத்தில் 100 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது நடுத்தர வர்க்கத்தினரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. மாதத்திற்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய் என்று சொல்லி இன்றைக்கு கமர்ஷியல் என்று வியாபார நோக்கத்தோடு இருக்கின்ற சிலிண்டர் இன்றைக்கு 1510 ரூபாய்க்கு வாங்கி உபயோகிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுபோல் வீட்டு சிலிண்டரும் தொடர்ந்து அதுக்கு இலவசமாக சப்சிடி கொடுக்கிறேன் என்ற பெயரிலே சொல்லி கொண்டிருந்த இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அதற்குரிய விலையை உயர்த்தி அன்றாட நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை மிகவும் பாதிப்புள்ளாகி இருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 200 ரூபாய் உயர்ந்துள்ளதாக கூறிய பெண்கள், தொடர் விலை உயர்வால் மாதாந்திர செலவு அதிகரிப்பதாக தெரிவித்தனர். ஒரு வேலை பார்க்கக்கூடிய பெண்களாகிய எண்களாலேயே வந்து இந்த விலையேற்றத்தை சமாளிக்க முடியல. நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்துட்டே போற இந்த நிலைமையில இந்த கேஸ் சிலிண்டரும் விலையேறிட்டே போனுச்சுன்னா நாங்க எப்படி சமைக்கிறது, எப்படி குழந்தை குட்டிங்களை காப்பாத்துறது, எப்படி வந்து நாங்கள் எங்களுடைய எதை பார்க்குறது? பெரிய வசதியான இருக்கவங்க பெட்ரோல் பைக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த சிலிண்டர் வந்து பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே இருக்குது. அப்புறம் அன்னைக்கு வேலை செய்கிறவங்கட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த சிலிண்டர் வச்சு பயன்படுத்துகிறோம். இந்த இதையும் விலை கூட்டிக்கிட்டே போனாங்களா, சின்ன நாங்களாம் கூலி வேலை செய்கிறவங்களாம் என்ன செய்ய முடியும்? எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதால் அதனை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இல்லத்தரசிகள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும், தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட 8000 கோடி ரூபாயை திரும்ப வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தி சிஐடியு, தோமுசா உள்ளிட்ட 9 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று தொடங்கியுள்ளன.
இதனால் சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் 50% குறைவான அளவிலேயே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் சிறு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் தவிர பழகுனர் உரிமம் பெற்ற அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களை கொண்டு குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் பேருந்துகள் கிடைக்காமல் வேலைக்கு செல்வோர் பெரும் அவதிக்கு ஆளாகினர். பெரம்பூர்லேருந்து கோயம்பேடு வரத்துக்கே பஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் ஏறி வந்தோம். ஆக்சுவலி ஸோ இங்கேருந்து அட்லீஸ்ட் 1 or 2 பஸ்ஸஸ், அதே மாதிரி இங்கேயும் 9 o'clock பஸ்ஸஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி வந்தோம். பட் இங்கே அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பஸ்ஸஸ் இப்போதைக்கு இங்கே இல்லை. சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கும் குறைவான அளவிலேயே பேருந்துகள் இயக்கப்பட்டன. வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் சுமார் 40% பேருந்துகளை இயக்கப்பட்டதால் அவற்றில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பேருந்துகளை எதிர்பார்த்து பயணிகள் பேருந்து நிலையங்கள் மற்றும் நிறுத்தங்களில் பல மணி நேரம் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டது. சேலத்திலிருந்து 1 மணி நேரமா பஸ் இல்லை, கேட்டால் ஸ்ட்ரைக்ன்றாங்க. ஒரு பஸ் கூட இல்லை, ரொம்ப கடினமாக இருக்கு. குடும்பத்தோட வந்திருக்கோம், பஸ் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு டெத்துக்காக போக வேண்டி இப்போ வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்று 9:30 வந்து இறங்கணும், இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு பஸ்ஸுமே இல்லை. அதே நாங்கள் ஓமணி வண்டிக்கெல்லாம் கேட்டால் ஒரு ஆளுக்கு 250 ரூபா சொல்கிறாங்க. எங்களுக்கு எப்படி முடியும்? அரசு பேருந்துகள் வேலை நிறுத்தத்தால் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையே சென்னையில் இன்று ஆலோசனை நடத்திய போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அரசு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. போன ஒப்பந்தத்தில் எங்களுக்கு 12 மாசம் அரியர்ஸ் வராமல் ஏமாத்திட்டாங்க. இந்த தடவை அந்த பயம் எங்களுக்கு இருக்கு. இப்போ போராட்டம் தொடருது. இப்போ இதை வந்து உடைக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற பல முயற்சிகள் அவங்க முயற்சி பண்ணலாம். அப்படியெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா அப்புறம் நாங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கரின் சொந்த ஊரான கரூரில் 70% பேருந்துகள் இயக்கப்பட்டன. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை அதிகரிக்கப்பட்டுள்ளது. காலை 7 முதல் 11 வரையும் மாலை 4 முதல் 8 வரையும் 5 நிமிடங்களுக்கு 1 ரயில் இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடன் வாங்கி மக்களை கடனாளியாக்கியது எடப்பாடி திரு பழனிசாமி ஆட்சி என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள காணொலி காட்சியில் தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளதால் அவசர கோலத்தில் அதிமுக அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக கூறினார். கடந்த திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட கடன் 44,084 கோடி ரூபாய் மட்டுமே என்றும், ஆனால் அதிமுக ஆட்சியில் வாங்கியிருக்கும் கடன் 468,648 கோடி ரூபாய் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் 2011 திமுக ஆட்சி முடியும் வரை தமிழக அரசின் மொத்த கடன் 100,000 கோடி ரூபாய் என்றும், அதிமுக ஆட்சியில் அது 570,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடன் வாங்கி தமிழகத்தின் கடன் சுமையை 570,000 கோடி ரூபாயாக ஆக்கிய கடனாளி அரசு பிறக்கப் போகும் குழந்தைகள் தலையில் கூட 62,000 ரூபாய்க்கு மேல் கடனை சுமத்தி உள்ளதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மத்திய மாநில அரசுகள் போடும் வரிகளின் காரணமாகவே பெட்ரோல் டீசல் விலை இந்த அளவிற்கு உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 12,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் ரத்து என அறிவித்துவிட்டு 5,000 கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கி உள்ளதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஒருவராக போய் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்லிட்டு வராரு, ஆனால் 5,000 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. மீது 7,110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படலை. பிறகு எப்படி 1,600,000 விவசாயிகள் பயனடைகிறாங்கன்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க? அதாவது லட்சக்கணக்கான விவசாயிகளை நம்ப வச்சு கழுத்தறுக்கிறார் பழனிசாமி. பணமே ஒதுக்காம எப்படி அவரால் கடன்களை ரத்து செய்ய முடியும்? தேர்தலுக்கு முன் பணிகளை நிறைவேற்ற முடியாது என தெரிந்திருந்தும் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 40,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட டெண்டர்களை வெளியிட்டு அரசு கஜானாவை காலி செய்துள்ளதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மக்கள் நலனை பற்றிய அக்கறை இல்லாமல் புதுச்சேரி காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வந்ததாக பிரதமர் திரு மோடி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் சென்னை வந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி சென்ற அவர் ஜிப்மரில் நடந்த விழாவில் பங்கேற்றார். 2,426 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டநாதபுரம் நாகை இடையிலான தேசிய நெடுஞ்சாலை பணி, புதுச்சேரியில் சிறிய துறைமுகம், காரைக்காலில் புதிய ஜிப்மர் வளாகம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய திரு மோடி புதுவை மேரி கட்டடத்தை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், புதுவை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு செய்யும் என்றார். பின்னர் லாஸ்பேட்டை விமான நிலைய மைதானத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திரு மோடி, காங்கிரஸ் நடத்திய மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட்ட மகிழ்ச்சியில் புதுவை மக்கள் உள்ளதாக தெரிவித்தார். நாராயணசாமி அரசு காங்கிரஸ் தலைமைக்கு மட்டுமே சேவை செய்து வந்ததால் புதுச்சேரி மக்களின் கனவுகள் தகர்ந்து போய்விட்டதாக அவர் சாடினார். 5 years later, people are disappointed. They are not happy at all. Their dreams and hopes are broken. In 2016, Puducherry did not get
a people's government. They got a government that was busy serving the Congress high command in Delhi. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியை பெஸ்ட் மாநிலமாக மாற்றும் என உறுதியளிப்பதாக திரு மோடி தெரிவித்தார். பிரதமர் வருகையை முன்னிட்டு புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருந்தது. திரு மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன்களை பறக்கவிட்ட சமூக ஜனநாயக இயக்கத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து இழுத்துச் சென்றதால் பரபரப்பு நிலவியது. பின்னர் கோவை சென்ற திரு மோடி அங்கு 12,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்தார். 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நெய்வேலி அனல்மின் திட்டத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பாஜக பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்ற பிரதமர் கோவை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார். அதிமுகவை மீட்டெடுத்து திரு டிடிவி தினகரனை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று அமமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அக்கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் காணொலி காட்சி மூலம் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 10 இடங்களில் நடந்த காணொலி கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதிமுகவை மீட்டெடுப்பது, திரு தினகரனை முதலமைச்சர் ஆக்குவது ஆகியவை உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. அமமுக தேர்தல் கூட்டணி பற்றி பேசவும் தொகுதி பங்கீடு செய்யவும் திரு தினகரனுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன், சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக சில கட்சிகளுடன் பேசப்பட்டு வருவதாக கூறினார். திருமதி சசிகலா தேர்தலில் நிற்பது குறித்து சட்ட ஆலோசனை நடத்தப்படுவதாகவும் அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். பொதுத்துறை நிறுவனங்களை அரசு நிர்வகிப்பது தேவையற்றது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்ததை தொடர்ந்து வேலை கொடுங்கள் மோடி என்ற ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் வைரலாக வேகமாக பரவி வருகிறது. 60 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இதனை ட்வீட் செய்துள்ளனர். பாஜக ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும் என திரு மோடி அறிவித்தது என்ன ஆனது என்ற கருத்தும் வைரலாக பரவியுள்ளது. ஓடிடி தளங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. சர்ச்சைக்குரிய காட்சிகளை அரசு அல்லது நீதிமன்றம் நீக்க உத்தரவிட்டால் 36 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதேபோன்று சமூக வலைதளங்களுக்கும் சில கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 16,738 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 11,799 பேர் குணமடைந்துள்ளனர். 138 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 1,27,00,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்துள்ளதால் அம்மாநிலங்களிலிருந்து தமிழகம் வருபவர்கள் கட்டாயம் 7 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் 3 நாட்களுக்குள் கொரோனா பரிசோதனை செய்து முடிவுகளை ஆன்லைனில் பதிவேற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கேரளாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மீனவர்களுடன் கடலில் நீந்திய காட்சி வைரலாக பரவி வருகிறது. மீனவர்களுடன் இணைந்து வலை வீசி அவர் மீன்பிடித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கொல்கத்தாவில் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மின்னணு இருசக்கர வாகனத்தில் சென்றது அனைவரையும் கவர்ந்துள்ளது. மக்களை வஞ்சிக்கும் அரசாக மத்திய அரசு இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக குழுவுடன் காங்கிரஸ் குழு முதல்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் திமுக சார்பில் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பாலு, திருமதி கனிமொழி, திரு ஆர் எஸ் பாரதி, திரு டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் திரு உம்மன்சாண்டி, திரு ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா, திரு தினேஷ் குண்டுராவ், திரு கே எஸ் அழகிரி, திரு கே ஆர் ராமசாமி ஆகியோர் பங்கேற்றனர். 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் திரு அழகிரி கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கியுள்ளது. தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட விரும்பி கட்சி நிர்வாகிகள் மனு அளித்தனர். திருமதி பிரேமலதா விருகம்பாக்கத்திலும், அவரது மகன் திரு விஜய பிரபாகரன் அம்பத்தூரிலும், திரு சுதீஷ் ஆம்பூர் தொகுதியிலும் போட்டியிட விரும்பி கட்சியினர் மனுக்களை வாங்கினர். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போலீஸ் அதிகாரி மீதான விசாரணையை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டும் என்று IPS அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூடுதல் DGP திரு ராஜேஷ் தாஸ் பணியிடமாற்றம் செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை அருகே கேட்பாரற்று கிடந்த 80 வயது முதியவர் சடலத்தை ஆம்புலன்ஸ் மூலம் சவக்கிடங்கிற்கு கொண்டு சென்ற போலீஸ்காரர் ரமேஷ் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அந்த முதியவர் சடலமாக பல மணி நேரம் சாலையோர நடைபாதையில் கிடந்தார்.
உளுந்தூர்பேட்டை அருகே புல்லூர் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதை எதிர்த்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேவேந்திரகுல வேளாளர்கள் பற்றிய புதிய அரசாணையில் வாதிரியார் சமுதாயத்தை சேர்க்கக்கூடாது என வலியுறுத்தி தூத்துக்குடியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து போராட்டம் நடத்தப்போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். இன்றைய வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் 258 புள்ளிகள் உயர்ந்து 51,039 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 115 புள்ளிகள் அதிகரித்து 15,097 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 328 ரூபாய் குறைந்து 34,976 ரூபாயாகவும் 1 கிராம் 4,372 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 75 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 9, 10 மற்றும் 11 மாணவர்கள் அனைவருக்கும் தேர்வின்றி தேர்ச்சி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஒரே மாதத்தில் 100 ரூபாய் உயர்ந்துள்ளது இல்லத்தரசிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.